அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 2, காலம் சமீபமாயிருக்கிறது. அத்தியாயம் 9, தலைப்பு பாவ மனுஷன் அந்திகிறிஸ்து. பக்கம் 293 முதல் 298 வரை. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலொழிய அந்த நாள் வராது. 2 தெசலோனிக்கேயர் 2:3. அப்போஸ்தலர் பவுலின் தெளிவான இந்த வார்த்தைகள் பாவ மனுஷன் என்று அவர் குறிப்பிடுகிற ஒரு கதாபாத்திரம் கர்த்தரின் நாளுக்கு முன்னதாக வரவேண்டும் என்று காண்பிக்கிறது. இது கர்த்தருடைய நாள். நாம் ஏற்கனவே நிரூபித்தது போல உதயமாக ஆரம்பித்து விட்டபடியால் இந்த பாவ மனுஷனை எதிர்நோக்குவது அவசியம். ஏனெனில் பவுல் மற்றும் அப்போஸ்தலர்களால் அவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கும் நபர் இன்னமும் தோன்றவில்லை என்றால் கர்த்தரின் பிரசன்னத்தையும் அவரது ராஜ்யத்தையும் பற்றிய மற்றெல்லா அத்தாட்சிகளும் பவுலின் இந்த வார்த்தைகளுக்கு எதிரானதாகிவிடும். தீர்க்க தரிசனம் விவரிக்கிற ஒவ்வொரு குறிப்புகளுக்கும் ஏற்ப இந்த பாவ மனுஷனை கண்டுபிடிக்கும் வரை இந்த எதிர்ப்புக்கு பதில் இல்லாதிருக்கும். மற்றும் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது என்னவெனில், இந்த பாவ மனுஷன் தோன்றுவதோடு மட்டுமல்லாது கர்த்தரின் நாள் வரும் முன்னர் வளர்ந்து செழிக்க வேண்டும். கிறிஸ்துவின் நாளுக்கு முன்னால் இந்த சக்தி செழிப்புகளின் உச்சகட்டத்தை அடைந்து மீண்டும் நலிவடையும் தருவாயில் இருக்கும். கர்த்தரின் 2 வருகையில் அவரது பிரசன்னத்தின் பிரகாசமான ஒளியினால்தான் இந்த பாவ மனுஷன் முற்றிலுமாக அழிக்கப்படுவான். அப்போஸ்தலர் பவுல் சபைக்கு விடுத்த இந்த எச்சரிக்கை இன்னும் இந்த நாளில் பொருத்தமாக இருக்கிறதா என்று முன்னறிவிக்கப்பட்ட இந்த சூழ்நிலைகளை நாம் ஆராய வேண்டும். இப்போது 18 பின் மீண்டும் கிறிஸ்துவின் நாளானது வந்துவிட்டது என்று கூறப்படுகிறது. முக்கியமானதொரு கேள்வி என்னவென்றால், அன்று தெசலோனிக்கேயரின் குற்றங்களை திருத்த கூறிய பவுலின் வார்த்தைகள் இந்த கூற்றுக்கு இப்போது எதிராக உள்ளதா? அப்போஸ்தலர் சபைக்கு கூறும் அறிவுரையிலிருந்து அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனத்தை கவனிப்பதன் மூலம் கர்த்தரின் வருகையை எதிர்நோக்க சொல்வதில் அவர் எவ்வளவு ஆவலாயிருந்தார் என்பது நிரூபணமாகிறது. அதோடு கூட கிறிஸ்துவின் பிரசன்னத்தின் அறிகுறிகளையும் அந்த சமயத்தில் அவர் செய்யும் வேலைகளின் தன்மைகள் முதலானவற்றை குறிப்பிடுவதிலும் அவர் ஆவலாயிருந்தார். மேலும் கர்த்தரின் பிரசன்னத்தை அவர் வரும் நாளில் அடையாளம் கண்டு கொள்ளவும் அதே நேரத்தில் அவரது பிரசன்ன காலத்திற்கு முன்னதாகவே அவர் வந்திருக்கிறார் என்ற தப்பறையான எண்ணத்தினால் வஞ்சிக்கப்படாதிருக்கவும் சபைக்கு அறிவுரை கூறுவதில் அவர் ஆவலாயிருந்தார். பவுல் நம்மை இருவித தப்பறையான எண்ணத்திற்கு விலக்கு தர விரும்புகிறார். கர்த்தரின் வருகைக்கு முன் அவர் வந்துவிட்டார் என்று எண்ணி யுகத்தின் ஆரம்ப காலத்திலேயே கிரியை செய்த அந்திகிறிஸ்துவின் தத்துவங்களால் வஞ்சிக்கப்படுவது ஒரு வகை. 2வதாக, அந்திகிறிஸ்துவின் தொடர்ச்சியான வஞ்சகங்களாலும் தப்பறையான போதகத்தாலும் அவர் பிரசன்னமாயிருக்க வேண்டிய ஏற்ற தருணத்தில் அவரது பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளாதிருந்து இந்த காலத்தின் பேருண்மைகளையும் விசேஷ சலுகைகளையும் பெற்றுக்கொள்ளாதிருப்பது. ஆகவேதான் அப்போஸ்தலர் பவுல் சபையை இந்த இரு காலங்களுக்கும் யுகத்தின் ஆரம்ப காலத்திலும் முடிவு காலத்திலும் எச்சரிக்கிறார். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆகவே சரியான நேரத்தில் இந்த பாவ மனுஷனை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என இந்த பாவ மனுஷனை பற்றி விவரிக்கிறார். இந்த யுக முடிவில் கிறிஸ்தவர்கள் நமது கர்த்தர் திரும்ப வருவது குறித்த வாக்கு தத்தத்தை கூற மறந்து விடுகிறார்கள். அப்படி ஞாபகம் வந்தால் கூட ஏற்கனவே தம் மனதில் வைத்திருக்கிற பயத்துடனும் நடுக்கத்துடனுமே நினைக்கிறார்கள். ஆனால் ஆதி சபை மிகவும் தீவிரத்துடனும் மகிழ்ச்சியான எதிர்பார்ப்புகளுடனும் தம்முடைய எல்லா துயரங்களுக்கும் முடிவையும் விசுவாசத்திற்கு வெகுமதியையும் நம்பிக்கைக்கு பலனையும் எதிர்பார்த்து கர்த்தரின் வருகையை எதிர்பார்த்திருந்தனர்.
அதன் பலனாக அப்போதிருந்த விசுவாசிகள் கர்த்தரின் நாள் வந்துவிட்டது அல்லது மிகவும் சமீபமாயிருக்கிறது போன்று போதிக்கிற எந்த போதனைகளையும் தீவிரமாக ஏற்றுக்கொள்ள தயாராயிருந்தார்கள். எனவே இவ்விஷயத்தை குறித்து அப்போஸ்தலர்களின் போதனைகளில் ஜாக்கிரதையுள்ள மாணாக்கர்களாக இல்லாவிடில் அவர்கள் வஞ்சிக்கப்படக்கூடிய ஆபத்தில் இருந்தார்கள். தெசலோனிக்கேய சபையார் சிலரது தவறான போதனைகளால் இடுப்புண்டு கர்த்தர் மறுபடியும் வந்துவிட்டார் என்றும் கர்த்தரின் நாளில் தாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் இது அப்போஸ்தலர் பவுல் அவர்களுக்கு எழுதிய முதல் நிருபத்தில் போதித்த போதனைக்கு இசைவாக இருப்பதாகவும் நினைத்தனர். பவுல் முதல் நிருபத்தில் கூறியது என்னவென்றால், 1 தெசலோனிக்கேயர் 5:1-5 கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் யாரும் அறியாத வண்ணமும் எதிர்பாராத வண்ணமும் வரும். ஆனால் பரிசுத்தவான்கள் வெளிச்சத்தில் இருப்பதால் அவர்கள் அதை அறிந்திருப்பார்கள். கர்த்தரின் வருகை ஏற்கனவே வந்துவிட்டது என்ற தவறான கருத்தை அவர்கள் கொண்டிருந்ததை அறிந்து பவுல் தனது 2வது நிருபத்தை எழுதுகிறார். அதனுடைய மைய கருத்து இந்த தவறை திருத்துவதாகும். அவர் கூறுவதாவது, அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவினுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே அஞ்சாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்திலே தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவனென்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். நான் உங்களிடத்தில் இருந்தபோது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். நமது கர்த்தரும் குறிப்பிட்டிருந்த மத்தேயு 24:15 தானியேலின் தீர்க்க தரிசனத்தை படித்திருந்ததினால்தான் பவுல் நமது கர்த்தரின் வருகைக்கு முன் பாவ மனுஷனின் வளர்ச்சியை குறித்து இப்படி தீர்க்கமாக எழுதுகிறார். மேலும் பவுல் சபையில் கிரியை செய்கிற இப்படிப்பட்ட யோக்கியதாம்சம் நிறைந்தவனை தரிசனத்தினாலும் வெளிப்படுத்தலினாலும் அறிந்திருக்க கூடும். இன்றைக்கு சிலர் கர்த்தரின் நாள் ஆரம்பித்து விட்டது என்பதற்கு எதிராக வாக்குவாதம் செய்வது போல் பவுல் செய்யவில்லை என்பது கவனிக்கப்பட வேண்டும். ஓ முட்டாள் தெசலோனிக்கேயர்களே, கிறிஸ்து வரும்போது உங்கள் கண்கள் அவரை காணும். தேவனுடைய எக்காலமாகிய பயங்கரமான சத்தம் உங்கள் காதுகளில் ஒலிக்கும். மேலும் கல்லறைகள் அதிர்ந்து பரிசுத்தவான்கள் எழுந்திருப்பார்கள். இது உங்களுக்கு தெரியாதா என்று பவுல் கேட்கவில்லை. ஆகையால் இப்படி குறை கூறுவது சரியானதல்ல என தெரிகிறது. இது சரியாக இருக்குமேயானால் பவுல் மிகவும் சுலபமாகவும் எளிமையானதாகவும் இருக்கிற இந்த வாக்குவாதத்தை மிகவும் சுலபமாக பயன்படுத்தி இருப்பார் அல்லவா? மேலும் இப்படிப்பட்ட வாக்குவாதத்தை அவர் பயன்படுத்தாமல் இருந்ததிலிருந்து வேதத்தில் அப்படி இல்லை என்பதும் அப்படி இருக்க முடியாது என்பதும் உண்மை என்று தெரிகிறதல்லவா? இந்த உண்மையிலிருந்து பவுல் அவர்களது தவறை களைய அவர் முழு முயற்சியில் அவர்களது நம்பிக்கைக்கு ஒரே ஒரு எதிர்ப்பை மட்டும் தெரிவிப்பதால் கர்த்தரின் நாள் அநேகர் அறியாத வண்ணமும் அதை குறிப்பிட்ட வெளியரங்கமான அறிவிப்பு இல்லாத வண்ணமும் வரும் என்கிற அவர்களது எண்ணத்தை ஆமோதிக்கிறார் என்று தெரிகிறது. அவர் இதை எதிர்க்க முக்கிய காரணம் என்னவென்றால் விசுவாச துரோகம் முந்தி நேரிட வேண்டும் என்பதே.
இந்த விசுவாச துரோகத்தின் விளைவாக பாவ மனுஷன் இவன் யாராக அல்லது எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு தனி ஆளாகவோ அல்லது ஒரு பெரிய அந்திகிறிஸ்து முறைமையாகவோ இருந்தாலும் சரி, பாவ மனுஷன் வெளிப்பட்டு விருத்தி அடைந்து செழித்து கர்த்தரின் பிரசன்ன நாளுக்கு முன் அவன் வீழ்ச்சியடைய ஆரம்பிக்க வேண்டும். பாவ மனுஷனை பற்றி தீர்க்க தரிசனம் விளக்குகிற, அதாவது அவன் வெளிப்பட ஆரம்பித்ததிலிருந்து இந்த காலம் வரை உள்ள ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஏற்றாற்போல் உள்ள ஒரு பாத்திரத்தை யோக்கியதாம்சம் உள்ளவரை நாம் காணக்கூடுமானால், மேலும் கர்த்தரின் நாளில் கர்த்தர் பிரசன்னமாயிருக்கும் நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று இப்போது நாம் கோருவதும் உண்மையானால், பவுல் காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த ஒரே மறுபடியும் இப்போது ஏற்றுக்கொள்ள தகுதியற்றதாகிவிடும். மேலும் அந்த பாவ மனுஷன் உடனே அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டு அவனது எழுச்சியும் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் தெளிவாக காணப்படக்கூடுமானால், நாம் இப்போது கர்த்தரின் நாளில் இருக்கிறோம் என்ற உண்மையானது முந்தைய அத்தியாயங்களின் போதனைக்கு மற்றொரு அத்தாட்சியாகவும் ரூபகாரமாகவும் ஆகிறது. இதனைத் தொடர்ந்து வரும் அவனை பற்றிய தீர்க்க தரிசன விளக்கங்கள் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 298 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.